நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீப காலமாக நிறைய மெயில் வருது. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி இருந்தே ஒரு விஷயத்தை பற்றி ஏகப்பட்ட மெயில்கள், நிறைய என்கொயரிஸ். 6 கிரகம் ஆட்சியாகிறது, 500 வருடங்களுக்கு பிறகு, 1000 வருடங்களுக்கு பிறகு, 2000 வருடங்களுக்கு பிறகு 6 கிரகம் ஆட்சி ஆகிறதுனால அன்றைக்கு வந்து மிக அற்புதமான நாள், உன்னதமான நாள் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்களே. இல்லை அவங்களே முடிவெடுத்தே சொல்லிட்டீங்க. சில பேர்லாம் மேல் என்ன நினச்சிருக்கிறீங்கன்னா, இந்த 6 கிரகம் ஆட்சி ஆகிற அன்னைக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், திருடப்போகலாம், கொள்ளையடிக்க போகலாம், மாட்டிக்க மாட்டான்ற மாதிரிலாம் மேல் வந்துருக்கு. முதல்ல இந்த 6 கிரகம் ஆட்சி, அதை விட முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இந்த 6 கிரக சேர்க்கை, சூரிய கிரகணம், அந்த சூரிய கிரகணத்தினால தான் கொரோனா வந்தது. இதெல்லாம் சும்மா வானியல் நிகழ்வுன்றது எங்கேயுமே வந்து இந்த 500 வருடங்களுக்கு ஒரு முறை, 537 வருடங்களுக்கு ஒரு முறை, 600 வருடங்களுக்கு ஒரு முறைன்னு போடுறதெல்லாமே உங்களுடைய பரபரப்புக்காக கிளப்பி விடுற சமாச்சாரங்கள், பொய்யான சமாச்சாரங்கள் தானே தவிர நிச்சயமாக அது உறுதியான, யாருமே இங்கே இது உறுதியான்றதெல்லாம் வந்து யாருமே இங்கே செக் பண்ணிக்கிறதே இல்லை. போன முறை இந்த கொரோனா வந்ததாக சொல்லப்பட்ட அந்த டிசம்பர் மாதம் நடந்த சூரிய கிரகணத்திற்கு போதே நான் வந்து அதற்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 6 கிரக சேர்க்கைலாம் நடந்திருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். 6 கிரக சேர்க்கை, 8 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து 1962 பிப்ரவரி மாதம் ஒரு அரிதான ஒரு நிகழ்வாக மகரத்தில் 8 கிரகங்களும், கடகத்தில் ராகு 9வது கிரகமாக அவர் மட்டும் தனிச்சிருந்தார். எப்போவுமே 8 கிரகங்கள் தான் ஒன்றா சேர முடியும், 9 கிரகங்களும் ஒன்றா சேர முடியாது. அந்த ஒரு நிகழ்வு 1962 பிப்ரவரி மாதம் முதல் வாரம் நடந்தது. அன்றைக்கு அன்றைய அந்த வாரத்தில் அந்த மாத அமைப்புகளில் பிறந்தவங்களுக்கு ஜாதகம் கணிக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமாகவே இருக்கும். அது வந்து ஒரு முறை நிகழ்ந்துள்ள அது கூட வந்து 500 வருடங்களுக்கு 1000 வருடங்களுக்கு ஒரு முறை. ஆகவே என்னை பின்பற்றுகிறவர்கள் இந்த பரபரப்பை ஊட்டும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை தயவு செய்து எங்கேயுமே இது பண்ணாதீங்க. அதை வந்து கேட்குறது அதை என்கரேஜே பண்ணிக்காதீங்க. அது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான செய்கை வேறு எதுவுமே கிடையாது. வியூஸ் பார்க்கறதுக்காக போடப்படுகிறது. நிறைய பேர் வந்து ஒரு பரபரப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்களான்ட்டு நம்முடைய குருஜி டிவி சேனலில் எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் பார்க்க வேண்டும், பரபரப்பாக பார்க்க வேண்டும், எங்களுடைய பார்வையின் எண்ணிக்கைகள் அதிகரிக்கணும்னு நாங்கள் ஒரு நாளும் வீடியோ போட்டதில்லை. உள்ளதை சொல்லணும். இதுதான் நான் எந்த காலத்துல 500 வருஷத்துக்குள்ள முறை வர இப்ப ராசி பலன் போடுறதே நான் குறைச்சிட்டேனே. இந்த தடவை வந்து ராகுகேது பயிற்சிலாம் மற்ற விண்டிவில பேசினா தான் நாங்கள் போட்டுக்கிறோம். தனியா நாங்கள் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பேசுற மாதிரிலாம் இனிமே எனக்கு ஐடியாவே இல்லை. சன்லைஃப்ல நான் ராகுகேது பயிற்சி பேசினா அதை கூட நான் வந்து போடுற மாதிரி ஐடியா இல்லை. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிகள் வியூஸை ஏத்தனை இப்ப ஒன்றும் இல்லை. ராகுகேது பயிற்சின்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் போட்டு அடுத்து இப்ப நவம்பர் மாசம் வரப்போற குரு பயிற்சி நான் ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா 5 லட்சம் 10 லட்சம் வியூஸ் தான் போகும். அது நமக்கு தேவையே இல்லை. அப்படிப்பட்ட வியூஸ் தேவையில்லை. ஆகவே சமூக ஊடகங்களில் வருகின்ற மிகப்பெரிய நிறைய இந்த 500 வருடங்களுக்கு ஒரு முறை, 1000 வருடங்களுக்கு ஒரு முறை, 637 747 வருடங்களுக்கு ஒரு முறை, அப்புறம் வித்தியாசமான டைட்டில்கள், சாத்தான், சாபம், சபிக்கப்பட்டது அப்படின்லாம் போடுறதெல்லாம் வியூஸை ஏற்றிக்கிறதுக்காக, அதன் மூலமாக யூடியூப்ல வருமானம் வர்றதுக்காக போடப்படுகிறது தான். அந்த தப்பை நம்முடைய சேனல் என்றைக்குமே செய்யாது. என்னை நம்புபவர்களுக்கு, ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உறுதியான தகவலை சொல்கிறோம் அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கிறேன். வேணாம் சார், இன்னும் ஒரு சஜஷன் கூட உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். இந்த 500 வருஷங்களுக்கு ஒரு முறை, 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு யாராவது ஒருத்தர் போட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா தயவு செய்து ஈரோடு சபரி பஞ்சாங்க கர்த்தா, சபரி பஞ்சாங்கம் இது இருக்கிறார் இல்லையா, அவர் ஈரோடு கர்ற ஜோதிட கணித பேரரசு சதாசிவம் ஐயா அவர்களுடைய ஃபேஸ்புக் முகநூல் பதிவுக்கு போங்க. அவர் யூடியூப்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சபரி சதாசிவம்னு போட்டிங்கன்னா அவருடைய முகநூல் அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடுவீங்க. அவர் பெரும்பாலும் இதை பத்தின உண்மையான கருத்துக்களை போடுறார். எனக்கு எல்லா ஜோதிடர்களும் பஞ்சாங்க அறிவை கொண்டிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையவே கிடையாது. எல்லா ஜோதிடர்களும் முழுக்க முழுக்க எல்லா விஷயங்கள்லையும் தெரிஞ்சவங்க இல்லை. பஞ்சாங்கம் கணிக்க தெரிந்தவருக்கு ஜாதக பலன் பார்க்க தெரியாமல் இருக்கலாம், முகூர்த்தம் கணிப்பவருக்கு வேறு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். நான் வந்து ஜோதிடத்தில் ஜாதக பலன் மிக கடினமான பகுதியான ஜாதக பலனை சொல்லக்கூடிய ஜோதிடர் தான். எனக்கு வந்து பஞ்சாங்க அறிவு கடன் வாங்கின அறிவு தான். நான் சிலத்தை கேட்டு அப்புறமா தெளிவு பெற்று உணர்ந்து அதன் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்ப பஞ்சாங்கத்துல இந்த மாதிரி 500 வருஷம் ஆயிரம் இப்ப கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈரோடு சபரி பஞ்சாங்கம் ஐயா சதாசிவம் ஐயாவோட இது பார்த்தேன். அதாவது இப்ப நான் பேச போற வீடியோ சம்பந்தமாவே போட்டிருக்கிறார். இன்னும் 2022 இதே மாதிரி 6 கிரகம் ஆட்சியாகிற ஒரு நிலைமை வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்கிறார். இப்ப அந்த மாதிரி பஞ்சாங்கத்தை வந்து கணிக்கக்கூடிய துல்லியமான கணித மேதைகள் சொல்வது வந்து வெகு தெளிவாக இருக்கும். பரபரப்புக்காக அவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆகவே இந்த 500 வருடம் 1000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கிரக சேர்க்கை நடக்குது அப்படின்னு சொல்றத உடனுக்குடன் அவர் முகநூல் பதிவுல போடுறார். சபரி சதாசிவம் சபரி பஞ்சாங்கம் அப்படிங்கிற கணக்குல இருக்கிற முகநூல் பதிவு ஐயா அவருடைய பதிவு முகநூல் கணக்குல போய் பாத்தீங்கன்னா அவர் பெரும்பாலும் எல்லாத்தையுமே போடுறாரு. அதனால இந்த 500 வருஷம் 1000 வருஷம்ன்ற விஷயத்தெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. கிரகங்கள் வானிலை எப்போதும் போல இன்னும் 500 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய கிரக சேர்க்கையை கூட பஞ்சாங்கத்தின் மூலமாக கணித்து விட முடியும். இந்த பஞ்சாங்க ஜஸ்ட் கால்குலேஷன் தான். ஈரோட்டில இருந்து சேலத்துக்கு போறதுக்கு கார்ல போனா எவ்வளவு தூரம், இதுல போன சைக்கிள்ல போனா எவ்வளவு நேரம், ராக்கெட்ல போனா எவ்வளவு நேரம், அந்த கணக்கும் தெரிந்தாலே சரியா எல்லாத்தையுமே வானிலை வந்து கிரக சுழற்சி வந்து பிக்சடான ஒண்ணு. சரி, இப்ப வந்து இன்னைக்கு இப்ப இந்த வீடியோட உண்மையான விஷயத்துக்கு வந்துடுறேன். நிறைய மெயில்ஸ் வந்திருக்கு. ரொம்ப நல்ல நாள், 6 கிரகம் கடந்த 14-15 தேதிகளில் அப்போ வந்து இப்போ எனக்கு வேலை, இதை வந்து ஒரு வாரம் முன்னாடியே இந்த வீடியோ போடணும்னு நினச்சோம். 10-12 தேதியே போடணும் அப்படின்னு நினச்சோம். ஏகப்பட்ட அது உண்மையா 500 வருஷம் 1000 வருஷம்ன்றாங்களேன்ட்டு எனக்கு இருக்கிற வேலை பண்ணல பேசவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன். ஆக கடுமையான வேலை பண்ணதுனால தான் இந்த வீடியோ தாமதமாகுது. கடந்த 14-15 தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 14-15 தேதிகளில் வந்து இந்த 6 கிரகங்கள் ஆட்சியான ஒரு நிலைமை ஏற்படுச்சு. சந்திரன் அன்னைக்கு கடகராசியில் இருந்தார். இந்த இப்போ 14-15 தேதிகளில் ஆயுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்து சந்திரன் ஆட்சி இப்போ திரையில் அந்த கட்டம் போட சொல்கிறேன். அந்த கட்டம் வரும். கடந்த 14-15 தேதி 2 நாட்களில் சந்திரன் ஆட்சி, அதாவது மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி, மிதுனத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன் சுக்கிரன் சந்திரன் ஆட்சி, சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, இப்போ அந்த கட்டம் வந்திருக்கும் பாருங்க, சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, கன்னியில் புதன் உச்சம், தனுசில் குரு கேது, சனி வந்து மகரத்தில். ஆக இந்த மேலே வந்திருக்கிற கட்டத்தின்படி சூரியன் ஆட்சி, சந்திரன் ஆட்சி, புதன் உச்சம், குரு ஆட்சி, சனி ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, இது போன்ற ஒரு நிலைமை 500 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. இந்த நாளில் செய்யும் அத்தனை காரியங்களும் சிறப்பாகும், அப்படியாகும், இப்படியாகும்னா சும்மா இதை சபரி ஐயா சதாசிவம் ஐயா அவர்கள் போட்டிருக்கிறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு அது வந்திருக்கு. இன்னும் 2022 இதே மாதிரி ஒரு நிகழ்வு வரும்னு கூட போட்டிருக்காங்க. 2022 இதே மாதிரி 6 கிரக ஆட்சி அமைப்புகள் வரும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஆக கிரகங்கள் ஆட்சியாகிறது உச்சமாகிறது இதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீனான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது போல 1962 பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் 8 கிரகங்கள் மகரத்தில் ஒன்று கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. எதிரே கடகத்தில் ராகு இருக்க 8 கிரகங்கள் ஒன்று கூடிய ஒரு நிகழ்வு வந்தது. சரி, இப்போ சப்ஜெக்ட் வருவோம். எல்லாருமே என்ன கேட்குறீங்க, அந்த 6 குழந்தைகள் 6 கிரகம் ஆட்சியாக இருக்கும்போது பிறந்தால் நல்லதா, அன்றைக்கு நான் செய்கிற காரியமும் ரொம்ப சிறப்பாக இருக்குமே. சரி, இப்போ 2 நாள் கழித்து நம்ம வந்து வீடியோ போட்டதுனால கூட ஒரு நல்லதாகிடுச்சு. என்ன அப்படின்னா, இந்த 6 கிரக ஆட்சி வந்து இப்போ இந்த கடந்து போச்சு. இந்த 2 நாளில் 14-15 தேதி இன்னைக்கு தேதி 19, 4 நாளைக்கு முன்னாடி இந்த 6 கிரகம் ஆட்சியாக இருந்ததே, இந்த 14-12 தேதியும் தேன் மழை எங்கேயாவது பொழிஞ்சதான்னு தெரியல. ஏதாவது ஒரு நாட்டில் தேனா மழை பெஞ்சதா, இல்லை தங்கம் வைரம் வெள்ளிக்கிட்டியாக வந்து விழுந்ததானோ அதுவும் தெரியல, அப்படி எதுவும் நடந்ததாகவும் தெரியல. பரபரப்புக்காக நிறைய ஜோதிடர்கள் எதையாவது ஒன்று பேசி அது அந்த கணமே அது மறக்கடிக்கப்படுது. நிறைய இது கமெண்ட்லாம் வருதே பார்க்குறேனே, அந்த இது அப்படி நடந்தது, கொரோனா வரும், கொரோனா போகும், அது வரும், இது வரும், அவர் சாவார், இவர் சாவார், உலகத்தின் மிகப்பெரிய சாவு நடக்கும், இது நடக்கும். வசதியாக நீங்கள் நம்ம எல்லாம் என்ன மறந்துடுறோம், 100 விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறார், 99 விஷயம் நடக்கிறது இல்லை, அதை நம்ம மறந்துடுவோம். ஒரு விஷயம் நடந்தோன்னா அவரை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவோம். ஜோதிடமே பரபரப்புக்காக வியூஸுக்காக எதையோ ஒன்று சொல்லி இப்போ இது பண்ணிட்டு போகிறதுன்னு ஆகிப்போச்சு. நம்பகத்தன்மை இங்கே குறைந்து கொண்டே வருகிறது. சரி, இப்போ இந்த 6 கிரகம் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு 6 கிரகங்கள் இருக்கிற ஒட்டுமொத்த 9 கிரகத்தில் 6 கிரகம் ஆட்சியானதுனால ஏதாவது நடந்ததா, இல்லை. சரி, அப்படி 6 கிரகம் ஆட்சியாவதால் பிறக்கும் குழந்தைகள், அதுக்கு ஒரு 10-20 மெயில் வந்திருக்கு. இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகள் சக்கரவர்த்தி ஆகுமா, அதாகுமா, இதாகுமா, அது வந்து ரொம்ப உயர்வானதாக இருக்குமா? நிச்சயமாக அப்படிலாம் இல்லை. கிரகங்கள் ஆட்சியாவதனாலோ உச்சமாவதினாலோ நீச்சமாவதினாலோ நிச்சயமாக அதில் வந்து நிறைய விதிகளை விட விதிவிலக்குகள் அதிகம்னு சொல்கிறேன். அதற்கும் அதற்கும் சம்மந்தமே இல்லை.
ஒரு ஐந்து எல்லா ராமபிரான உதாரணமா சொல்லுவேன், ஐந்து கிரகம் உச்சமான ஜாதகம், அவர் மனித வாழ்க்கையின் சராசரி சுகங்களை கூட அடையாதவர்னு சொன்னேன். ராமரை பற்றி நமக்கு தெரியாது, நான் தெரியாதவர்களை பற்றி நம்ம சொல்றது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகம் யோகமா ஜாதகம், யோக ஜாதகமா ஜாதகத்திலேயே அது அவருடைய கட்டத்தை போட்டு சொல்லியிருக்கிறேன். நம்மில் தெரிந்தவருடைய ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே நிறைய உச்சமான கிரகங்களை வச்சிருக்கிறவங்க ஒரு தரித்திரமான நடுத்தரமான வாழ்க்கையை வாழ்றதையும் நீச்சமான இப்போ இதுக்கடுத்து ஒரு நீச்ச ஜாதகம் போட போகிறேன், ஒரு விஐபி ஜாதகம். ஏன் அப்படின்னா இத்தனை மெயில பார்த்து எனக்கே ஒரு இது வருது, இவ்வளோ பேர் இவ்வளோ இதை வச்சு இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்தினால டைவர்ட் ஆகுறீங்களேட்டு. ஜோதிடம் என்பது ஒரு மகா நுணுக்கமான ஒரு கலை, சகல விஷயங்களையும் விதிவிலக்குகள் இதில் இருக்கு, விதிகள் விதிவிலக்கு, பேசிக் விஷயங்களை சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அடிக்கடி நான் சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் நான்கு கிரகங்கள் மட்டுமே வலுக்க வேண்டும், நான்கு கிரகங்கள் வலு குறைந்த நிலையில் இருக்கணும், நட்பு நிலையில் இருக்கலாம். நட்பு நிலைமைக்கு கீழே கிரகங்கள் போனாலே அதனுடைய இயல்பை காரகத்துவத்தை உங்களுக்கு தர இயலாத நிலையில் இருக்கும். ஒன்பது கிரகங்களும் வெறும் நட்பு நிலையில் மட்டுமே இருக்கிறவன் மிகப்பெரிய யோகசாலி, மிகப்பெரிய கொடுப்பனையாளர். அவனுக்கு நன்மை செய்யக்கூடிய நான்கு கிரகங்கள் அது மட்டும் நல்லா இருந்து அந்த தசை வரணும். அந்த தசை வரலன்னா வேன் வீண். நட்பு நிலைமைகளே ஜோதிடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவை. எல்லா கிரகமும் பெரும்பாலும் 3, 6, 10, 11 இடங்களில் நட்பு நிலைமைக்கு வந்துடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல சாரம், லக்னத்தோட சாரம் வாங்கியிருக்கும். ஆக அந்த ஆறு கிரகம் இப்போது இப்போ இந்த தரையில் இருந்தது இல்லையா, அந்த ஆறு கிரகம் ஆட்சியாகிறதுனால எந்த விதமான நன்மைகளும் தீமைகளும் பிறப்பின் அடிப்படையில் தான் உங்களுக்கு நன்மை தீமைகள் கிடைக்கின்றனவே தவிர ஆட்சி உச்சம் இதுன்றத ரீதியில் கிடையாது. புதன் உச்சமானா என்ன, காரக ரீதியில் அவர் அறிவாளியாக இருப்பார். அதே புதன் மேஷ லக்னத்திற்கு ஆறில் உச்சம் மட்டுமாகி சுபத்துவமின்றி, நம்ம அதுக்கு தான் அந்த சுபத்துவ விஷயங்களை சொல்கிறோம், சுபத்துவமின்றி ஆறாம் இடத்துல தனித்து அமர்ந்து தசை நடத்தும் போது கடன் நோய் எதிரியை கொடுப்பார். அவர் புத்திசாலியாகவே இருப்பார், ஜாதகர் புத்திசாலியாகவே இருப்பார். அனைத்தையும் புத்தியின்பால் அறிவின்பால் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பார். ஆனால் தசை ஆறாம் அதிபதி தசையாச்சே, ஆறாம் அதிபதி தசையா மேஷ லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன் இல்லையா, நிச்சயமாக அவர் ஏழையாக இருப்பார், பணக்காரனாக இருக்க மாட்டார். ஆக சுபத்துவம் தான் இங்கே பெரியது. இப்ப இந்த மேல தெரியல, மறுபடியும் அந்த கட்டத்துல பாருங்க. இந்த கட்டத்தின்படி குரு செவ்வாய் சூரியன் இது வந்து ஒரு அதிர்ஷ்ட முக்கோணம்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை இந்த இப்போ பிறக்கிற அந்த 14, 15 தேதிகளில் பிறந்த குழந்தைகள் மேஷ லக்னம், அப்போ கூட தசாபதி அமைப்பு ஒத்துவரணுமே, ஏன்னா பூச நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் சனி புதன் தசைகளில் தானே அந்த குழந்தைகள் பிறக்கும். நட்சத்திர அமைப்பில் சனி புதன் தசை, புதன் ஆறில் நான் சொன்ன மாதிரி இப்போ இதே அமைப்பில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது, மேலே பாருங்கள் கட்டம் தெரியுது பாருங்கள், அந்த குழந்தை மேஷ லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோம். லக்னாதிபதி உச்சம் அஞ்சு கூடியவர் ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி அஞ்சு கூடியவர் ஆட்சி, ஒன்பது கூடியவர் ஆட்சி, ஒருத்தர் ஒருத்தர் குரு பார்க்கிறார், லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறார், ஐந்தை பார்க்கிறார் குரு, அதிர்ஷ்ட முக்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை அமைப்புகளும் வலுவாக இருக்கிறது. நான்கு கூடியவர் ஆட்சி, ஐந்து கூடியவர் ஆட்சி. சரி, புனர்பூச நட்சத்திரத்தில் அந்த பிறந்த குழந்தை பிறந்திருந்ததுன்னா ஒரு 2 வருஷம் குரு தசை மிச்சம் இருக்கும், 21 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கும், 38 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கும், 45 வயசு வரைக்கும் கேது தசை நடக்கும், 65 வயசு வரைக்கும் சுக்கரதசை நடக்கும். 65 வயசுக்கு பிறகுதான் அந்த குழந்தை நல்லா இருக்கும், பரவாயில்லையா? இந்த ஆறு கிரக ஆட்சியோட சேர்க்கை தெரியுதா? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், மேலே பார்க்கின்ற கட்டத்தை பாருங்கள். இந்த குழந்தை மேஷ லக்னத்துல பிறந்திருந்தா அபாரமான யோக ஜாதகம், லக்னாதிபதி ஆட்சி, 9 கூடியவர் ஆட்சி, 5 கூடியவர் ஆட்சி, மூவருமே இருவருமே குருவின் பார்வையில் 9, 5 கூடியவர்கள் வலுத்து அபாரமான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க, 4, 5 கூடியவரும் ஆட்சி. ஆக அந்த மேஷ லக்னத்தின் 4 யோக கிரகங்களும் ஆட்சியாக இருக்கின்றன. சரி, அந்த குழந்தை என்ன புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா குருதசை 2 வருஷம் மிச்சிருந்திருக்கும், 21 வயசு வரைக்கும் சனிதசை, சனி 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார், அவராவது ஒரு இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாருன்னு கொண்டு வந்துடலாம். சந்திர சுக்கரன் பார்க்குறாங்க, அது கூட இருள் அமாவாசை தான், அமாவாசை சந்திரன் சுக்கரன் பார்க்கிறார், ஓரளவுக்கு பரவாயில்லை. 21 வயசுக்கு பிறகு வருகின்ற புதன் கடுமையான கெடுபலன்களை தருவார், உச்சமாக இருக்கிறார். லக்னாதிபதி நீச்ச ஆட்சியாக இருக்க ஆறாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், மேலே பாருங்க, லக்னாதிபதி ஆட்சியாக இருக்க ஆறாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், லக்னாதிபதியோட வலுவாக இருக்கிறார். கடுமையான கெடுபலன்கள் அந்த குழந்தையுடைய 21 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் நடக்கும், தாங்கவே முடியாத நடுத்தர வரும், வாழ்க்கையே வீண். ஜாதகர் வலுவாக இருப்பார், எதையும் தாங்குவதற்குரிய சக்தியோடு இருப்பார், சாப்பிட்டுக்கிட்டு மட்டும் இருப்பார். அடுத்து கேதுசை, கேது 9ஆம் இடத்துல குரு, ஒரு 17 வருஷம் ஏதோ பாலைவனத்தின் நடுவே ஒரு மழை பெஞ்சது மாதிரி ஒரு 7 வருஷம். மறுபடியும் சுக்கரதசை, கடகத்தில் இருக்கின்ற அந்த சுக்கரதசை புதன் தசையை விட கடுமையான கெடுபலனை மேஷலக்கண காரணத்துக்கு செய்யும். எப்படி செய்யும், இருள் சந்திரனோடு சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாங்க,
சுக்கிரனே தனக்கு ஆகாத பகை வீட்டில் இருக்கிறார். என்ன பகை வீடு? கடகம். அவருக்கு சூரிய சந்திரங்களே ஆகாது. இந்த இந்த ஜாதகத்தை அப்படியே ஒரு நிமிஷம் மேஷ லக்னமாக கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த கட்டத்தை மேஷ லக்னமாக இந்த கட்டத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். மேஷ லக்னமாக இருந்தால் என்ன? இருள் சந்திரனோடு சுக்கிரன் நான்காம் வீட்டில் திக்பலத்தோடு தான் இருக்கிறார். குரு பார்வை வேற பார்வையில் சனியின் பார்வையில், சனியின் பார்வையில் அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கின்ற சந்திரனின் இணைவில் நான்காம் இடத்துல திக்பலமாக இருக்கின்ற சுக்கிரன் என்ன பண்ணுவார்? கடுமையான கெடுபலன்களை 45 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் செய்வார். ஆகவே ஜாதகமே வேஸ்ட். 65 வயசுக்கு பிறகு சூரிய சந்திர தசைகள் யோகம் தரும், செவ்வாதசை யோகம் தரும். பிறந்து என்ன பிரயோஜனம்? அப்படியே அடுத்த நாள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கொஞ்சம் 65 வருஷத்துக்கு முன்னாடி 45 வருஷத்துல வரும். கடைசியாக ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா, அதாவது 15ஆம் தேதி பிறந்திருந்தா, அப்படியே கொஞ்சம் புதன் வந்து கொஞ்சம் கெடுத்து, கேது சுக்கிரன் கெடுத்து, நடுப்பகுதியில் வருகின்ற சூரிய சந்திர செவ்வாதிசைகள் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். ஆகவே 6 கிரகங்கள் ஆட்சியாக இருந்தால் கூட, 6 கிரகங்கள் ஆட்சியாக இருந்தால் கூட ஜாதகம் தசாபுக்தியின் அடிப்படையில் அமையும். இந்த 6 கிரகங்கள் ஆட்சியாக இருப்பது தவறு. எந்த ஒரு ஜாதகத்திலும் 1, 5, 9, 10 உடையவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய 4 கிரகங்கள் மட்டுமே ஓரளவுக்கு நல்ல நிலைமையில வலுத்து அவர்களுடைய தசையும் வர வேண்டும். தசை வரும், எதிரிகள் வலுத்தால் நிச்சயமாக அவயோகங்கள் நடக்கும், கஷ்டப்படுவீங்க. லக்னாதிபதி வலுத்தா சாப்பிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். அதே நேரத்தில் எல்லா கிரகங்களும் நீச்சமாகி உயர்நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. விதிகளை விட விதி, நான் சொல்கின்ற அந்த சுபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே, இப்போ இந்த மேஷ லக்னம்னு காட்டணும், இதே வேறு விதமாக இப்போ கன்னியா லக்னம்னு காட்டினா கூட என்ன, 8 குடையவர் சுபம். இப்போ அதே அப்படியே கன்னியா லக்னம்னு வாங்க, லக்னாதிபதி வலுத்திருப்பார். கன்னியா லக்னம்னு வந்தால் 8ஆம் இடம் வலுத்திருக்கும். 8ஆம் இடம் வலுத்து 4ஆம் இடத்துல குரு வந்து அங்கே 8ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துவார். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் ஆயிடுச்சு. இதே கட்டத்தை கன்னியால கடந்து கொண்டு வந்துட்டோம்னா சனிதிசை 5ஆம் இடத்து சனிதிசை, சுக்கரன் பார்த்த சனிதிசை, இருள் சந்திரன் பார்த்து ஓரளவுக்கு சுபத்துவமான சனிதிசை ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். கேது திசை அப்படியே கெடுக்கும், கேது திசை குருவோடு சேர்ந்திருக்கிறார் கெடுக்கும். சுக்கரதிசை 11ஆம் இடத்துல பாவத்துவமாய் போச்சு. சுக்கரன் அங்கே ஆட்சியாகிறது பிரயோஜனம் இல்லையா? ஆட்சியின் அமைப்புல இருந்த ஒரு இதுல சுக்கரன் எந்த லக்னமா இருந்தாலும் கெடுப்பார். ஏன்னா நம்முடைய சுபத்துவ தத்துவத்தின்படி சுக்கிரன் அன்றைக்கு, நீங்கள் 6 கிரக சேர்க்கை என்று சொல்கிற அன்றைக்கு சுக்கிரன் வந்து இருள் சந்திரனோடு இணைந்து பகை வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். அப்போ 20 வருஷம் எந்த சூழ்நிலையிலையும் சுக்கிரன் உள்ள வந்துடுவார். எந்த லக்னமா இருந்தாலும் 20 வருஷம் பாடா படுத்தி எடுத்துருவாரே. எந்த லக்னமாக இருந்தாலும், 12 லக்னங்கள்ல எந்த லக்னமாக இருந்தாலும், நீங்கள் குறிப்பிட்டு 6 கிரகம் ஆட்சியாகிறதுன்னு சொல்லப்பட்ட அன்றைக்கு சுக்கிரன் கடும் பாவத்துவத்தில் இருக்கிறாரே, பகை வீட்டில் சனிக்கு நிகரான சந்திரனுடன் இணைந்து சனியின் பார்வையில் கடும் பாவத்துவமாக இருக்கிறார். சுக்கிரன் கண்டா வாழ்க்கையே இல்லையே. அப்ப வாழாமே ஒருத்தர் இருந்து அப்புறம் அவனுக்கு யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? ஆகவே சுபத்துவ பாவத்துவ அமைப்புல கிரகங்களை புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமே தவிர, நீங்கள் தற்போது வந்து நிறைய கமெண்ட்டை கொடுத்துருக்கிற மாதிரி வந்து இது லாப இது ஆட்சி அமைப்புலேயோ உச்ச அமைப்புலேயோ ஒன்று கிடையாது. அதற்கடுத்து இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தை போட சொல்ல போகிறேன். தற்போது 6 கிரகங்கள் ஆட்சியா ஆனால் என்னன்றதை சொன்னேன். இப்போ கிரகங்கள் நீச்சமானால் கெட்டதா அப்படின்றதுக்கு உதாரணமாக இன்னொரு ஜாதகத்தை பார்க்கலாம். இப்போது திரையில் இன்னொரு ஜாதகத்தை போட சொல்கிறேன். இவர் தமிழ்நாட்டின் ஒரு விஐபி, அரசியலில் இருக்கிறார், உயர் அதிகாரத்தில் இருக்கிறார். இவருடைய ஜாதகம் இப்போது வரப்போகிறது பாருங்க. இவர் இந்த விஐபி, இவருக்கு கடக லக்னம், செவ்வாய் ராகு, லக்னத்தில் செவ்வாய் ராகு, 3ல் புதன், 4ல் சூரியன் நீச்சம், 5ல் சந்திரன் நீச்சம், கூடவே சுக்கிரன், 7ல் சனிக்கேது, 8ல் குரு. இந்த விஐபியோட ஜாதகம் வருது பாருங்க. அரசியல் விஐபி தான், மிக உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர், நல்ல குடும்ப பின்னணி உள்ளவர், பேக்ரவுண்ட் உள்ளவர். இதற்கு முன்னால் 6 கிரகம் ஆட்சியானது ஓகோ ஓகோன்னு பார்த்தோம். இப்போ இவருடைய ஜாதகம் எப்படி பாருங்க. சூரியன் நீச்சம், சந்திரன் நீச்சம், இத்தனை செவ்வாயும் நீச்சம், இத்தனைக்கும் 3 முக்கிய கிரகங்கள் நீச்சம். பிறந்ததிலிருந்தே ஒரு செல்வ செழிப்பில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம், கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பார். ஒரு பாரம்பரியமான குடும்பமும் கூட, அரசியல் உயர் அதிகாரத்தில் இருந்திருக்கிறார், இருக்கிறார் அரசியலில் ஒரு உயர் அதிகாரத்தில் இருக்கிறார், இன்னும் இருப்பார், இன்னும் கொஞ்சம் இது இருப்பார். சரி, இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துட்டுங்க.
பழைய அந்த ஆறு கிரக ஆட்சியிலேயே உள்ள இந்த வித்தியாசத்தை விளக்குவதற்காக தான் இந்த ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். இந்த அரசியல் விஐபி ஜாதகத்தில் என்ன நம் நாம் சொல்லுகின்ற அரசியல் விஐபியோட ஜாதகத்தில் நாம் சொல்லுகின்ற என்ன அமைப்பு வித்தியாசமாக இருக்கிறது? சூரியன் நீச்சமாக இருக்கிறார், ஆனால் அவர் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். இவர் அரசியல் விஐபி. நான் சொல்வதை போல சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கிறார்கள். சிம்மத்தை குரு பார்க்கிறார், சிம்மாதிபதியாகிய சூரியனை குரு பார்க்கிறார். நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ தத்துவம் இங்கே வந்து விடுகிறது. நான்காம் இடத்தோடு நான்காம் இடத்தில் சூரியனை வந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார். ஆகவே அவர் அரசியல் விஐபி. சிம்மம் வலுவாக இருக்கிறது. இங்கே லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார், ஆனால் அவர் வளர்பிறை சந்திரனாகி சுக்கரனோடு இணைந்திருக்கிறார். இப்ப இந்த இதுக்கு முன்னாடி ஆறு கிரக ஆட்சியில சுக்கரனுடைய பாவத்துவத்தை பற்றி பத்தி சொன்னேன் இல்லையா, இங்கே சுக்கரன் வளர்பிறை சந்திரனாகி அவர் பாவத்துவம் அடைந்தாலும் சந்திரனை லக்னாதிபதி சந்திரனை சுபத்துவப்படுத்துகிறார். சுபத்துவம் கிடைச்சிருச்சா சந்திரனுக்கு? லக்னாதிபதிக்கே சுபத்துவம் கிடைச்சிருச்சு. சூரியனை நீச்சன் நீசனை நீச்சன் பார்க்கின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். ஆக இங்கே பாத்தீங்கன்னா இந்த அமைப்பின்படி இங்கே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தெளிவான ஒரு இது வந்துருக்கு பாருங்க. என்ன வந்துருது? சூரியன் நீச்சமானாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார், சிம்மம் குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆகவே இவர் அரசியல் விஐபியாக இருக்கிறார். லக்னாதிபதி நீச்சமானாலும் வளர்பிறை சந்திரனாக சுக்கரனோடு சேர்ந்து சுகத்துவமாக இருக்கிறார். லக்னத்துல நீச்ச கிரகம், அவர் சூரியனை இதா பார்க்கிறார். நான் சொல்லுகின்ற சூட்சும அமைப்பு யாருக்கு? சனிக்கு இருக்குது. சனிக்கு எது சேர்ந்திருக்கிறார்கள்? ஆக இந்த அமைப்பு இவர் நீச்சமானாலும் சூரியன் வலுத்து இவர் வந்து ஒரு மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கிறார். மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கிறார். பாரம்பரியமான குடும்பம் வேற, அடுத்து வரப்போகின்ற ஒரு இதில் நம்ம வந்து கடுமையான ஒரு உயர் பதவிக்கு வரப்போகின்றவர். ஆக இத்தனை அமைப்புகளும் சேர்ந்து இங்கே நீச்சத்தை ஒன்றுமே செய்யவில்லையே, நீச்சம் வந்து மிக அருமையாக இருக்கிறதே, புரிதுங்களா உங்களுக்கு? ஆக ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின்படி செயல்படும். அதைவிட முக்கியமாக தசாபக்திகள் அமைப்பு லக்னம், அந்த லக்னத்திற்கு ஆட்சியாகின்ற நீச்சமாகின்ற கிரகம் எப்படிப்பட்டது, காரகத்துவங்களை தருகின்ற ஒரு அமைப்பு, அந்த காரகத்துவம் தேவையா தேவையில்லையா, வாழ்நாள் முழுக்க காரகத்துவங்கள் செயல்படும், தசையில் மட்டுமே ஆதிபத்தியங்கள் செயல்படும், அதை புரிந்து கொள்ளும் ஒரு நிலையில தான் வந்து உங்களுக்கு உச்ச நீச்சம் பெரும்பாலான உங்களுக்கு எப்படி போதிக்கப்பட்டிருக்கு, நீச்சமானா அவ்வளவுதான் ஜாதகமே வேஸ்ட், உச்சமானா அவன் ஓஹோ, அதெல்லாம் மாத்துறதுக்கு தான் இன்னைக்கு இன்றைக்கு வந்து அந்த சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தை வந்து நான் வந்து ஒரு தெளிவான முறையில உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு பகை நீச்சமான கிரகம் கூட சுபத்துவமா இருந்தா லக்னத்திற்கு யோக கிரகமா இருந்தா நல்லவன் நல்லவன செஞ்சுட்டு அந்த தசையில மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து விட்டு போகும். ஆகவே தசாபக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியம். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியம். ஆறு கிரகம் ஆட்சியாவதாலோ எட்டு கிரகம் உச்சமாவதாலோ எந்த விதமான நல்ல பலன்களும் நடந்துவிட போவதில்லை. அதே நேரத்தில் அனைத்து கிரகங்களும் நீச்சமாக இருந்து அவைகள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில அவர்களுடைய தசாபக்தியில் அவர்கள் நல்ல பலனைத்தான் செய்வார்கள் அப்படிங்கிறது விதி. இந்த சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அனைத்து நிலைமைகளையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியுன்றதுக்காக தான் இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தையும் 14-15 நடந்த அந்த அமைப்பையும் வந்து நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருக்கும்.